ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். முதல் முறையாக ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போகிறாரு. அங்கே அவரை 1 hour டெமோ கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நல்லா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய விருப்பப்படியே சூப்பராகவும் காமெடியாகவும் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலை பார்த்துட்டு காரிடரில் வரவங்க போகிறவங்க கூட சிரிச்சுட்டே வியப்பாக பார்த்துட்டு போனாங்களாம். அப்போ ஒரு விஷயத்தை அந்த டீச்சர் நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, கிளாஸுக்குள்ளே இருக்கிற 40 ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்கிறாங்களாம், ஆனால் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சிரிக்கவே இல்லையா. அந்த ஸ்டூடெண்ட் சிரிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதே நேரத்தில் சிரிக்கவும் மறுக்கிறாருன்னு அந்த டீச்சர் உணர்ந்தார். ஒரு வழியாக கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாரு, ஜாபும் கன்ஃபார்ம் ஆயிடும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஏன் சிரிக்கலன்ற சந்தேகம் அந்த டீச்சருக்கு இருந்துச்சு. சிரிப்பே சிறந்த மருத்துவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாய் விட்டு சிரித்தா எந்த நோயாக இருந்தாலும் ஓடி போயிடுமா. சிரிப்புக்கு அவ்வளவு சக்தியா. ஆனால் அப்படிப்பட்ட சிரிப்பே சிலருடைய வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஏன் சிரிக்கலன்ற காரணத்தை தெரிஞ்சிக்க ஆவலாக இருந்தார் புது டீச்சர். அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேயே கேட்க தயக்கப்பட்டதால் வேற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டார். அதுக்கு வேற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டாப்ளெக்ஸி இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்ட புது டீச்சர், என்ன கேட்டாப்ளெக்ஸியா அப்படின்னு கேட்டார். அந்த புது டீச்சருக்கு கேட்டாப்ளெக்ஸினா என்னன்னே தெரியாதான். ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டாப்ளெக்ஸினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வியூவர்ஸ்? ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கேட்டாப்ளெக்ஸி இருக்கிறவங்க சிரிச்சாங்கன்னா அவங்களுடைய மூளை குழம்பிடுமா. இது சிரிப்புக்கு மட்டும் இல்லைங்க, சில சமயம் மற்ற எமோஷன்ஸாலையும் கூட இப்படி நடக்கலாமா. கேட்டாப்ளெக்ஸி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதலாக நார்கோலெப்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா நார்கோலெப்சி பற்றி தெரிஞ்சுக்கினா தான் கேட்டாலெப்சி பற்றி புரிஞ்சிக்க முடியும். நார்கோலெப்சின்றது ஒரு வகையான நர்வஸ் டிசார்டர், அதாவது நரம்பு கோளாறு. நார்கோலெப்சி இருக்கிறவங்க தான் உண்மையாகவே பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த டிசார்டர் பற்றி ஏராளமான திரைப்படங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். திடீர்னு எமோஷன் ஆகிட்டா அந்த செகண்ட்லேயே இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க. நார்கோலெப்சியோட அறிகுறிகளில் ஒன்று தான் கேட்டாப்ளெக்சி. நார்கோலெப்சியில் 2 வகைகள் இருக்குது. டைப் 1 நார்கோலெப்சியில் கேட்டாப்ளெக்சி இருக்குது. டைப் 2 நார்கோலெப்சியில் கேட்டாப்ளெக்சி இருக்காது. இது மூலயமா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். அதாவது நார்கோலெப்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்டாப்ளெக்சி இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் கேட்டாப்ளெக்சி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நார்கோலெப்சி இருக்குன்றது தான் உண்மை. இப்போ கேட்டாப்ளெக்ஸினா என்னன்னு புது டீச்சர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கேட்டாப்ளெக்ஸியால் ஏன் மனுஷங்க குழம்பி போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல வாலண்டரி மசில்ஸ், இதை தன்னார்வ திசைகள்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி அதிக உணர்ச்சிகளால் தூண்டப்படுறதாலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் கேட்டாப்ளெக்ஸி பேஷன்ஸுக்கு ஏற்படுது. உலகத்தில் இருக்கிற கேட்டாப்ளெக்ஸி மக்களை இன்டர்வியூ எடுத்த போது அவங்க சொன்ன சில விஷயங்களை உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். திடீர்னு கேட்டாப்ளெக்ஸி ஏற்பட்ட ஒரு நபர் என்னதான் சுயநினைவோடு இருந்தாலும் அவங்களால நகர முடியாதான். அதிகமாக ஜாலியாக இருக்கிறவங்ககிட்டையும் காமெடி பண்ணுறவங்ககிட்டையும் இருந்து விலகியே இருப்பாங்களாம். அப்படியே அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது தெரியாமல் காமெடி பண்ணிட்டா உடனே மன்னிப்பு கேட்பாங்களா? கேட்டாப்ளெக்ஸி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சில நொடிகள் இருந்து நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்குமா, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்களாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டாப்ளெக்ஸி முழுசாக குணமடையாதான். இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணும், அப்புறம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். நார்கோலெப்சியால் பாதிக்கப்பட்டவங்களில் 10% பேருக்கு கேட்டாப்ளெக்ஸி தான் முதல் அறிகுறியாக இருக்குதாம். இந்த பிரச்சனை 7 to 25 வயசில் இருக்கும்போது ஆரம்பிக்குமா, பிறக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனை வரது ரேர் தான். அமெரிக்காவில் மட்டுமே நார்கோலெப்சியால் 135,000 பேர்லேருந்து 2,00,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா. உலக அளவில் பெரியவங்க மட்டுமே 0.02% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். கடைசியாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிறேன். இதுக்கு நீங்கள் தான் விடை சொல்ல போகிறீங்க. இந்த கொஸ்டின் ஒரு நோய் சம்மந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்ல நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்பவும் சாதாரண கேள்வி தான். மொத்தம் 6 clues தருவேன், நல்லா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். Clue number 1, இந்த நோய் தான் number 1 கில்லர் டிசீஸ். Clue number 2, இந்த நோய் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கும், எல்லாருக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. Clue number 3, இந்த உலகத்தில் 1/3 மக்களுக்கு இந்த நோய் இருக்குது. அதாவது 7,000 crore மக்களில் 2,000 crore மக்களுக்கு மேலே இந்த நோய் இருக்கான். Clue number 4, இந்த நோயால் தினமும் 4,500 பேர் இறந்து போகிறாங்களாம். அதில் 400 பேர் குழந்தைகள்ன்றது ரொம்ப கவலையான தகவல். Clue number 5, இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க 15,000 பில்ஸ் அண்ட் 240 இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்களாம். Clue number 6, இந்த நோயை எதிர்க்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச தடுப்பூசியை தான் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம். இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க உங்களுக்கான கால அவகாசம் 20 seconds. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து டிபி, டியூபர்க்ளோசிஸ். நான் ஆரம்பத்தில் சொன்ன கேட்டப்ளெக்ஸி பற்றின தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தானே வியூவர்ஸ்? ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தூக்கம் கெட்டு போச்சுன்னா சந்தோஷமும் கெட்டு போயிடும். உங்கள் வீட்டில் யாராவது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவிங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.